Hello everybody, second standard term 1 English. Today we are going to see let us learn nave story part da kada appdin theriyum ungalku illaya innikku nama third lesson la irukkudiya the last story not that one abdingara story da nam innikku paakka porom. Okay, adhe maadhiri as usual in the lesson complete anone there will be an online test in description box. So na already sollirken ovvoru video ku kileyum oru description box la online test irukum. Okay va, indha lesson complete panni mudicha odane neenga enna pannalam andha online test attend pannalam. Online test la full and full neenga enna andha video la observe panninga appdin solittu oru optional type questions da kuduthirpen. சரியா? சோ நீங்க क्वेश्चनா எழுதி எழுதி படிக்கறத விட போன்லயே நம்ம அழகா ஆன்லைன் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணும்போது எப்படி இருக்கும்? ஹாப்பியா ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? இது ஒரு டிஃபரண்ட் மோட் ஆஃப் டெஸ்ட் இல்லீங்களா? எப்பவுமே ஸ்கூல்லயே உட்கார்ந்து டெஸ்ட் எழுதுவோம். இப்போ நம்ம போன்லயோ இல்ல கம்ப்யூட்டர்லயோ நாம என்ன பண்ண போறோம்? டெஸ்ட் எழுத போறோம். ஓகே? will you try this? definitely அந்த வீடியோ முடிச்ச உடனே என்ன பண்ணனும்? ஆன்லைன் டெஸ்ட் ட்ரை பண்ணனும். ஓகே? இன்னைக்கு நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போறோம்? not that one அப்படிங்கற ஸ்டோரிய தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். Okay, let's see the story. It's in your textbook. உங்களோட textbookல இருக்கு இந்த ஸ்டோரி. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஸ்டோரி. என்ஜாய் பண்ணலாம். Okay, let's hear the story now. What is the name of the story? Not that one. அது இல்ல. Okay, அதுதான் இந்த கதையோட பெயர். Not that one. சொல்லுங்க. Not that one. சரி. இந்த கதையில வரக்கூடிய மெயின் கேரக்டர் யார் தெரியுமா? அது ஒரு காம்பத்தியா, அந்த பையனோட பெயர் கோபி. அது அவங்களோட அம்மா, கோபிஸ் மதர். ஓகே, கோபி கோபியோட மதர். இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த கதையில இருக்கக்கூடிய மெயின் கேரக்டர்ஸ். ஓகே, கதையை கேட்கலாம். இட் வாஸ் அ ஹாலிடே. கோபி வாண்டட் டு டூ சம்திங். சோ கோபிக்கு அன்னைக்கு லீவ், ஸ்கூல் இல்ல. சோ கோபி வீட்ல உட்கார்ந்திருக்கான். எதனா ஒண்ணு பரபரன்னு செஞ்சுக்கிட்டே, துரு துருன்னு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இல்லையா? சோ ஹி வாண்ட்ஸ் டு டூ சம்திங், ஏதோ ஒண்ணு செய்யணும்னு ஆசைப்படுறான். மாம், வாட் இஸ் இன் தட் கிரீன் பாக்ஸ்? said கோபி. அப்ப கோபி என்ன பண்றான்? அவங்க அம்மா கிட்ட கேக்குறான், மா அந்த கிரீன் கலர் பச்சை கலர் பாக்ஸ் ஒரு ஒன்று மேலே இருக்கான் கிச்சனில். அப்போ அந்த கிச்சனில் இருக்கக்கூடிய அந்த கிரீன் கலர் பாக்ஸில் நீ என்னம்மா வச்சிருக்க? மாம், வாட் இஸ் இன் தட் கிரீன் கலர் பாக்ஸ் அப்படின்னு கத்தி கேட்குறான் கோபி. ஓகே, அவங்க வீட்டில் அந்த கிச்சனில் என்னமோ கிரீன் கலரில் ஒரு பாக்ஸில் என்னமோ வச்சுருக்காங்க அவங்க அம்மா. அது கூட என்ன, அவனுக்கு ஹைட் எட்டில் மேலே தூக்கி வச்சுருக்காங்க போல இருக்கு. பட் அவங்க மாம் என்ன பண்ணுறாங்க? மாம் வாஸ் ரீடிங். மாம்னா யாரு? அம்மா. ஓகே, மாம் வாஸ் ரீடிங் பேப்பரா. அம்மா கையில் என்ன இருக்கு பாருங்க, நியூஸ் பேப்பரை அந்த அம்மா சின்சியராக அப்படி வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கோபி வந்து நிற்கிறதும் தெரியல, கோபி வந்து கேட்கறதும் அந்த அம்மாவுக்கு தெரியவே இல்லை. உடனே கோபி என்ன பண்ணா பாருங்க, கோபி புட் அ ஸ்டூல் ஓவர் அ சேர். அச்சுச்சோ, ஒரு ஸ்டூல் போட்டு என்ன பண்ணியிருக்கான், ஒரு சேர் போட்டு அந்த சேர் மேலே ஒரு ஸ்டூலை போட்டு மேலே ஏறுறான். பிகாஸ் அவ்வளோ ஹைட்டில் இருக்கு அந்த கிரீன் கலர் பாக்ஸு. ஹி கிளைம்ட் அப் டு கெட் த பாக்ஸ் டவுன். மேலே ஏறி அந்த பாக்ஸை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான். நோ நோ, நாட் தட் ஒன், ஆல் தோஸ் பாக்ஸஸ் வில் ஃபாலோ ஆன் யோர் ஹெட்ஸ் கோபி, said mom. என்ன சொல்றாங்க? ஏய் ஏய் ஏய், அதை எடுக்காத, அதை எடுத்தினா எல்லா பாக்ஸும் உன் மேல தான் விழும். கோபி was angry with his mother. என்ன எடுக்க வேண்டாம், எதுக்கு மம்மி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கோவம் வந்துருச்சு. டே, அதை எடுத்தினா எல்லா பாக்ஸும் உன் தலை மேல விழுண்டா அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா. ஆனா கோபிக்கு கோவம் வந்துருச்சு. நீ நான் சொல்றதையும் கேட்கல, என்னை எடுக்கவும் வேண்டாங்கிற அப்படின்னு கோபிக்கு பயங்கர கோபம். Angry. என்ன பண்ணான் கோபி? கோபி was angry with his mother. கோபப்படுறான் கோபி now. கோபி was very angry. கோபம். சொல்லுக்கட்ட எமோஜி, அங்க ஒரு எமோஜி ஃபேஸ் இருக்கு பாருங்க, எப்படி இருக்கான் கோபி பாக்கிறதுக்கு. அவ்வளவு கோபம், கோபம் வந்துருச்சு அவனுக்கு. கோபம்னா என்ன இங்கிலீஷ்ல?
angry. How was Gopi? Gopi was angry with his mother. பயங்கர கோபமா இருக்கான். ஏன் கோபமா இருக்கான்? ஏனா அவனை மேல இருந்து green color box எடுக்க விடல அவங்க அம்மா. சரி, என்ன சமாதானப்படுத்துறாங்கன்னு பாருங்க கோபிய. Come. Come, let's go to the market. Come, let's go to the market. I will get you something, said mom. Gopi கோபமா இருக்கான். அவனை சமாதானப்படுத்தணும்ல அவங்க அம்மா என்ன பண்றாங்க? வட செல்லும், நம்ம மார்க்கெட் போலாம். நான் உனக்கு மார்க்கெட் போயிட்டு உனக்கு பிடிச்சதை நான் வாங்கி தரேன். உனக்கு நான் எதனா ஒண்ணு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்களாம். Yes, we will, said Gopi. அப்ப கோபிக்கு கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுச்சு இல்லையா? வெளியே கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு உடனே உங்களை கூட உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்ல, உங்க அம்மா எல்லாம் வெளியே கூட்டிட்டு போனாங்கன்னா. அதே தான் கோபிக்கும் சந்தோஷமா இருக்கு. எஸ் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபி கிளம்ப ஆரம்பிச்சிட்டான். They went to the market. எங்க போனாங்க? மார்க்கெட்டுக்கு போனாங்க, கடைக்கு போனாங்க, மார்க்கெட். Gopi was still angry. ஓ, அவனை கடைக்கு கூட்டிட்டு போனாலும் அவன் ரொம்ப சந்தோஷமாவே இல்லை. எப்படிதான் இருந்தான்? ஆங்க்ரி. ஆங்க்ரினா என்னது? கோபமா இருக்கிறது. I want that one, he said, pointing to an apple. So, அங்க ஆப்பிள்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சிருந்தார் கடையில. அந்த பிக்சரை பாருங்க. ஆப்பிள் கடையில் ஃபர்ஸ்ட் எங்கே போகிறாங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ் கடைக்கு போகிறாங்க. அந்த ஃப்ரூட்ஸ் கடையில் ஆப்பிள்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க, அடுக்கி வச்சுருக்காங்க. அந்த அவன் பண்ணுற குறும்பு பாருங்க. ஐ வாண்ட் தட் ஒன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு அதுதான் வேணும்னு எங்கே கையை வைக்கிறான் அவன்? பாரு பாரு எங்க கைய வைக்கிறான். நோ நோ, நாட் தட் ஒன், தி ஃப்ரூட்ஸ் வில் ஃபால் டவுன், செட் தி ஷாப்கீப்பர். அவன் எந்த இடத்துல கை வச்சிருக்கான் அப்படின்னா, அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் அடுக்கி அழகாக அடுக்கி வச்சிருக்காங்க. கையை கொண்டு போய் கீழே வச்சு அடியில் இருக்கிற ஆப்பிளை பிடிச்சி இழுக்கிறான். அடியில் இருக்கிற ஆப்பிளை பிடிச்சி இழுத்தா என்ன ஆகும்? மேலே இருக்கிற ஆப்பிள் எல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிரும்ல. அதனால ஷாப்கீப்பருக்கு கோவம் வந்துருச்சு. ஷாப்கீப்பர்னா யாரு? கடைக்காரர். அந்த கடைக்காரருக்கு கோவம் வந்துருச்சு. ஷாப்கீப்பர் என்ன சொன்னாரு? ஏய், கை வைக்காத. நோ, நாட் தட் ஒன், அது இல்லை, அது இல்லை, அதை எடுக்காத. நோ, நாட் தட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாப்கீப்பர் கத்த ஆரம்பிச்சிட்டாரு. யாருக்கிட்ட? கோபி கிட்ட. கோபி ஏற்கனவே கோவமா இருக்கான். நவ் வாட் ஹீ வில் டூ? அவங்க அம்மா திருப்பி அவனை வேற ஒரு கடைக்கு கூட்டிட்டு போறாங்க. எந்த கடைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க பாருங்க? புக்ஸ் கடைக்கு. எங்க? புக் ஷாப்புக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் என்ன பண்றான்? புக்ஸ் எல்லாம் அழகா அடுக்கி வச்சிருக்காரா ஷாப்கீப்பர். அங்க போய் என்ன பண்றான் பாருங்க? பாருங்க அந்த பிக்சரை பாருங்க. ஐ வாண்ட் தட் புக், செட் கோபி. அப்படின்னு சொல்லிக்கிட்டே என்ன பண்றான்? அந்த அடியில் இருக்கக்கூடிய புக், அங்கேயும் போய் கீழே இருக்கிற புக்கு தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு பிடிச்சு இழுக்கிறான். நோ நோ, நாட் தட் ஒன், செட் தி ஷாப்கீப்பர், தி புக்ஸ் வில் ஃபால் டவுன். உடனே ஷாப்கீப்பர் என்ன சொல்றாரு? ஏய், அதை எடுக்காத, அதை எடுத்தினா எல்லா புக்கும் கீழே விழும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாப்கீப்பர் அந்த கோபி கிட்ட கத்துறாரு. இவன் எப்ப பார்த்தாலும் கீழே இருக்கிற புக்ஸையே எடுக்கிறான், தப்பு தானே அது? மேல அவனை கேட்டா பொறுமை எடுத்து தரப்போறாரு ஷாப்கீப்பர். இவனா போய் என்ன பண்ணிட்டான்? கைய வச்சு இழுக்க ஆரம்பிச்சிட்டான். நெக்ஸ்ட் வேற ஒரு கடைக்கு கூட்டிட்டு போறாங்க அவங்க அம்மா. அங்க எங்க எந்த கடைக்கு போறான் பாருங்க? பாருங்க பிக்சர்ல என்ன இருக்கு அங்க? யம்மி சமோசா. சமோசா வாசனையா இருக்கும்ல, எல்லாருக்கும் பிடிக்கும்ல? எத்தனை பேருக்கு பிடிக்கும் சமோசா? எஸ் எஸ், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஓகே, பாருங்க இங்க சமோசா கடைக்கு வந்து என்ன பண்றான் பாருங்க. ஐ வாண்ட் தட் ஒன், ஷவுட்டட் கோபி, ஆல்மோஸ்ட் புல்லிங் அவுட் அ சமோசா ஃப்ரம் அ ஹை ஸ்டாக் ஆஃப் சமோசாஸ். ஸோ ஐ வாண்ட் தட் ஒன் சொல்லிக்கிட்டே என்ன பண்ணா? கையை வச்சுட்டான். எங்க? அவ்வளோ அழகாக அருமையாக அடுக்கி வச்சிருக்காரு அந்த சமோசாவை. இவனோட ஹைட்டுக்கு கீழே இருக்கிறது தானே எட்டும், அதனால கீழே இருக்கிறது பிடிச்சி இழுக்கிட்டான். உடனே ஷாப்கீப்பர் என்ன பண்ணுறாரு? ஏய், நோ நோ, நாட் தட் ஒன், வாண்ட் த ஷாப்கீப்பர், வாண்ட் பண்ணுறாரு. ஏய், கையை வைக்காத, அந்த இடத்துல கையை வைக்காது, எடுக்காத. நோ நோ நோ, ஆல் மை சமோசாஸ் வில் ஃபால் டவுன், நீ அதை எடுத்தீனா என் சமோசா எல்லாம் நான் அடுக்கி வச்சிருக்கிறது எல்லாம் தரையில விழுந்துடும். டோடா, கையை வைக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்கீப்பர் டென்ஷனா கத்துறாரு. He was now in a very, very bad mood. சே, கடைக்கு கூட்டிட்டு வந்து இந்த அம்மா என்ன என்னை இப்படி கோவப்படுத்துதேன்னு சொல்லிட்டு அவன் எப்படி இருக்கான், அவனோட மூட் எப்படி ஆயிடுச்சு? வெரி பேட். அவன் ஒரு நல்ல ஒரு மனசுலயே இல்லை, எதுவுமே கிடைக்கல. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணான்? ஆப்பிள் எடுத்தான், ஆப்பிள் கிடைக்கல.
ஷாப்புக்கு போய் புக்ஸ் எடுத்தா புக்ஸும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, சமோசால கை வச்சா சமோசாவும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இட் வாஸ் இன் அ வெரி வெரி பேட் மூட், ரொம்ப பேட் மூட் ஆயிட்டான். அடுத்து என்ன நடக்குது பாருங்க. அப்புறம் எங்க போனாங்க, ஒரு பூ கடைக்கு போறாங்க. அங்க போய் என்ன குறும்புத்தனம் பண்றான் பாருங்க கோபி. ஐ வாண்ட் தட் ஒன், said கோபி loudly. அப்ப அங்கேயும் போய் பூவை, அடியில் இருக்கிற பூவை, ஐ வாண்ட் தட் ஒன் இழுக்கிறான். நோ நோ நாட் தட் ஒன், த ஃப்ளார்ஸ் வில் ஃபால் டவுன், said the flower seller. அப்ப பூ விற்கிறவங்க, பூ விற்கிறவங்களுக்கு பேர் என்ன, ஃப்ளவர் செல்லர் இல்லையா. அந்த ஃப்ளவர் செல்லர் என்ன பண்றாங்க, அந்த ஃப்ளவர்ஸ், ஐ அந்த அடியில் இருக்கிற ஃப்ளவர்ஸ் எடுக்காதடா, மொத்தம் மேல இருக்கிறதெல்லாம் கீழே விழுந்துரும். By now, Gopi was crying loudly. யாரும் அடியதையும் எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கோபிக்கு என்ன வந்துருச்சு, அழுகையே வந்துருச்சு. அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்ரி ஒன் வாஸ் லுக்கிங் அட் கோபி. அவன் பான்னு கத்த ஆரம்பிச்சோடனே, கிரையிங் அழுவுறதுன்னு, கிரையிங் கிரையிங் என்னது அழுவுறது. இப்ப கோபி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான், ஹீ இஸ் கிரையிங், ஊன்னு கழுவ அழுவ ஆரம்பிச்சிட்டான்னா. ஸோ எவ்ரி ஒன், எல்லாரும் அங்க பார்த்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாரும் யார் அழுவுறது யார் அழுவுறதுன்னு எல்லாரும் சுத்தி சுத்தி கோபிய வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சேடல. இப்ப அவங்க அம்மா என்ன பண்றாங்க பாருங்க. ஐ வாண்ட் தட் ஒன், த பிளாக் ஒன், செட் மாம் லவுட்லி. அவங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க, இப்ப சத்தமா கத்த ஆரம்பிச்சு, எனக்கு அந்த கருப்பு கலர் டாக் தான் வேணும். என்ன இருக்காங்க இப்ப, டாகோட குட்டி, டாகோட குட்டிக்கு பேர் என்ன, பப்பி. ஓகே, அந்த பப்பீஸ் எல்லாம் அழகா அங்க அடுக்கி வச்சிருக்காங்க அந்த இடத்துல ட்ரேல. அங்க பாருங்க, இதெல்லாம் அழகா அடுக்கி வச்சிருக்காங்கல்ல பப்பீஸ, அதுங்க பம்னு உட்கார்ந்துருக்குதுங்க. அந்த பப்பீஸை பார்த்துட்டு அவங்க அம்மா என்ன பண்றாங்க, எனக்கு அந்த பிளாக் கலர், அங்க பிளாக் கலர் டாகி, அங்க பிளாக் கலர் பப்பி எங்க இருக்கு, அடியில இருக்கு. அவங்க அம்மா என்ன பண்றாங்க, அந்த கோபியோடைய அழுகையை நிறுத்துறதுக்காக, அழுக இல்ல அட்டம் பிடிச்ச அழுகுற அல்லாம, அந்த அழுகையை நிறுத்துறதுக்காக அவங்க அம்மா என்ன பண்றாங்க, அந்த அடியில இருக்கக்கூடிய அந்த பிளாக் ஒன்னை காமிச்சிட்டு எனக்கு அந்த பிளாக் கலர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தமா சொல்றாங்க. உடனே கோபி என்ன இது அம்மா சத்தம் போடுறாங்களேன்னு சொல்லிட்டு கோபி ஸ்டாப் கிரையிங் சடன்லி. அப்ப அவன் அழுதுகிட்டே இருந்தத நிப்பாட்டிட்டான். வாட் வாஸ் த பிளாக் ஒன், ஹி சா அ பாஸ்கெட் ஆஃப் பப்பீஸ். அப்ப அவன் அழுதுகிட்டே இருந்தான், அங்க என்ன பிளாக் கலர்ல இருக்கு நாம பார்க்கவே இல்லை. அப்ப என்ன பிளாக் கலர்ல இருக்கு அப்படின்னு எட்டி பார்த்தா அங்க என்ன இருக்கு, பாஸ்கெட் ஃபுல் ஆஃப் பப்பீஸ் இருக்கு, ஒரு கூடு ஃபுல்லா பப்பீஸ், டாகியோட ஸ்மால் ஒன் பப்பீஸ் இல்லையா, அந்த பப்பீஸ் அடுக்கி வச்சிருக்காங்க. யூஷுவலி கோபி என்ன பண்ணுவான், அடியில இருக்கிறதானே கேட்பான். அதையே கருத்துல வச்சுட்டு அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, அடியில இருக்கக்கூடிய பிளாக் ஒன் கேட்டாங்க. ஆனா பாப்ப கோபி என்ன பண்ணா, மாம் நோ நோ நாட் தட் ஒன், லெட்ஸ் டேக் திஸ் பிரவுன் ஒன், செட் கோபி. இப்ப கோபிக்கு அந்த பப்பீஸ பார்த்தோடனே அழுகையும் போயிருச்சு, மூடும் மாறி போச்சு. மாமா கருப்பு கலர்ல வேண்டாம், பிளாக் கலர் வேண்டாம், நல்லா இல்ல, நம்ம பிரவுன் கலர் எடுத்துக்கலாம் மாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரவுன் கலரை தூக்கி வச்சுக்கிட்டானா. தென் கோபி ஜென்ட்லி டுக் த பிரவுன் பப்பி, இட் வாஸ் ஆன் டாப் ஆஃப் த பைல். அப்ப அந்த அடுக்கி வச்சிருந்ததுல எங்க இருந்தது, ஃபர்ஸ்ட் மேல இருந்தது. ஸோ அவன் என்ன பண்ணிட்டான், அழகாக அதை அழகா தூக்கி வச்சுக்கிட்டான். மாம் ஸ்மைல், அப்பா எப்படியோ பையனை சிரிக்க வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்கும் சந்தோஷம். கோபி வாஸ் ஸ்மைலிங் டூ. கோபியும் அந்த பப்பியை பார்த்த உடனே அவனுக்கும் சந்தோஷம். கோபி என்ன இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான், ஸ்மைலிங் ஹாப்பி, ஹி வாஸ் ஹாப்பி. ஹவ் ஹி வாஸ் ஹாப்பி, ஹாப்பினா என்னது, சந்தோஷமா இருக்கிறது. எஸ் ஸ்டோரிய கேட்டாச்சு இல்லையா, எஸ் ஸ்டோரி நல்லாவே இருந்தது. இதுல கோபியோட எக்ஸ்பிரஷன்ஸ் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் கோபி எப்படி இருந்தான் கதை ஆரம்பிக்கும் போது, ஹி வாஸ் வெரி ஆங்க்ரி. ஆமா ஃபர்ஸ்ட் ஆங்க்ரி, ஆங்க்ரினா என்னது, கோபம், ஆங்க்ரி ANGRY, ஆங்க்ரி. ஸோ ஹவ் வாஸ் கோபி, கோபி வாஸ் வெரி ஆங்க்ரி. ஃபர்ஸ்ட் வந்து எதுவுமே கிடைக்கல, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஆப்பிள்ஸ் எடுத்தான் ஆப்பிள்ஸ் கிடைக்கல, அப்புறம் சமோசாஸ் எடுத்தான் சமோசா கிடைக்கல, புக்ஸ் கிடைக்கல, ஃப்ளவரும் கிடைக்கல அப்படின்னும் போது ஹி ஃபீல்ஸ் வெரி ஆங்க்ரி வித் ஹிஸ் மாம். அவங்க மாம் மேல அவ்வளோ ஆங்க்ரியா இருந்தான். நெக்ஸ்ட் அட் லாஸ்ட் பூ எடுத்து அவங்களும் திட்டின உடனே அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான், ஒரே ஓன்னு அழுவ ஆரம்பிச்சிட்டான். அழுகிறது நான் என்ன, கிரை, சி ஆர் வை, கிரை. ஹி ஸ்டார்டட்
க்ரைங், அழுவ ஆரம்பிச்சிட்டான். ஃபர்ஸ்ட் கோபமா இருந்தவன் அப்புறம் அழுக ஆரம்பிச்சிட்டான். கோபம்னா என்னது? ஆங்க்ரி. ஓகே, க்ரைங், க்ரைங்னா அழுவது, அழுவதுனா என்னது? க்ரை. கோபிக்கு ஒரு பப்பி கிடைச்ச உடனே எப்படி ஃபீல் பண்ணா? ஹி ஃபீல்ஸ் வெரி ஹாப்பி. எஸ். அப்ப இந்த ஸ்டோரியில நம்ம 3 டைப் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ் பார்த்திருப்போம். ஒன்னு ஆங்க்ரி, செகண்ட் ஒன் க்ரை, தேர்ட் ஒன் ஹாப்பி. இந்த மாதிரி 3 எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம இந்த ஸ்டோரியில பார்த்திருப்போம். ஓகே, இந்த மாதிரி டே டு டே லைஃப்ல நம்மளும் நிறைய டைப் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம வெளிப்படுத்துறோம். ஓகே, நீங்களே நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா தெரியும். ஓகே, உங்களை நீங்களே அப்சர்வ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு என்ன சார்ட் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் வருது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஓகேவா? கண்டிப்பா இந்த லெசன் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட சேர்ந்து நானும் இந்த ஸ்டோரியை ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். We will meet you in the next class. And thanks for watching this video. In the part, nama let us understand oda continue panla. We will meet in the question part. Till then, like, share, subscribe and give your comments about the story. Thank you. Thanks for watching.